சுவாமி பாதுகாப்பு மையம் திருச்சி கிளையின் சார்பாக கடந்த ஜூலை மாதம் 2018 முதல் அனுமதி பெறாத பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற வகையில் ஜூலை மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு மனு கொடுத்துருக்கிறோம். அப்ப மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லைங்கிறதுனால மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுத்ததுக்கு பிறகு திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 97 மழலையர் நர்சரி பள்ளிகள் அனுமதி பெறாமல் இயங்குது. அதில் 83 வந்துட்டு இளமழலையர் பள்ளி, 14 வந்துட்டு தொடக்கப்பள்ளிகள் அப்படிங்கிற வகையில் ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அந்த பட்டியல் வெளியிட்டு செப்டம்பர் மாதம் குறிப்பாக ஒரு 3 பள்ளிகளை உடனடியாக வந்துட்டு இழுத்து மூடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டார் கலெக்டர். அந்த உத்தரவு இது நாள் வரைக்கும் அமல்படுத்தலை. ஏன்னா அதே பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு அட்மிஷனை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருதுங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக நாங்கள் இந்த மனு கொடுத்து போராட்டம் பண்ணியும் ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டும் கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. இதற்கு முழுக்க காரணம் முறைகேடாக இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகள்கிட்ட லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அரசு பள்ளிகளை திட்டமிட்டு மூட வேண்டும் என்கிற நோக்கத்தில் கல்வி அதிகாரிகளே அரசு இதை திட்டமிட்டு செய்துங்க. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், அரசு பள்ளிகளை திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 97 பள்ளின்னா கடந்த வாரம் பத்திரிகை செய்தியில் 700 பள்ளிகள் அனுமதி பெறாமல் தமிழ்நாட்டில் இயங்குவதாக புள்ளிவரம் சொல்றாங்க. ஆனா திருச்சியில் மட்டும் 97 பள்ளிகள், நேற்று பட்டியலில் 74 ஸ்கூலுங்கிறாங்க. அந்த மேற்கொண்ட ஸ்கூல்கள்லாம் இதுவரைக்குமே துவக்க அனுமதியே இல்லை. துவக்க அனுமதி இருந்தால்தான் அந்த பள்ளிகள் இயங்கணும். ஏன்னா கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகு சில உத்தரவுகள் போட்டதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு கல்வித்துறையை எடுக்க மறுத்து வருகிறதுங்க. ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டதையும் கல்வி அதிகாரிகள் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் ரீஅட்மிஷன் போட்டு நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக மாணவர்கள்ட்ட வசூல் செஞ்ச தொகையை திருப்பி கொடுக்கணும், அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தி அந்த பள்ளிகளில் சேர்க்கணும்னு எங்களுடைய அமைப்பு சார்பாக கேட்டுக்கிறாங்க. இது இல்லை அப்படின்னா மீண்டும் வந்துட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் தண்டபாணி, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம், மாவட்ட செயற்குழு.